ஆகவே மீன் சாப்பிடுங்கள். நம்ம உடம்பில் விட்டமின் இ குறைஞ்சிது அப்படின்னா எலும்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஸ்கூல்லே வந்து படித்து நம்ம தெரிஞ்சிருக்கிற செய்தி அப்படின்னு சொல்லலாம். அது தவிர காலில் உணர்ச்சி குறைஞ்சி நடக்க இயலாத நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறதையும் இது குறிக்குதுங்க. அதாவது பெரிஃபெரஸ் ஆர்டரிஸ் அப்படிங்கக்கூடிய மருத்துவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான நோய் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. கால்களில் ஓடும் இரத்த நாளங்களோட தடிமன் குறைஞ்சி அதில் கொழுப்பு உள்படிந்து தொடர்ந்து கால்வலியும் நடக்கவே இயலாத நிலையும் ஏற்படும் அப்படிங்கிறத இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இது ரொம்பவுமே சாதாரண நோயே. உலகில் 80 மில்லியன் பேருக்காவது இந்த நோய் அப்படிங்கிறது இருக்கலாங்க. புற இரத்த நாள நோய்க்கான காரணம் விட்டமின் இ குறைபாடு அப்படின்னு ஒரு சர்வேயில் இருந்து வெளிப்பட்டிருக்குங்க. 4839 அமெரிக்கர்களோட விட்டமின் இ அளவு கண்காணிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இரத்த கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், முழங்கால், மூட்டு இது எல்லாமே புற இரத்த நாள நோய் தொடர்பான குறிகளும் அளவிடப்பட்டிருக்குங்க. உடலில் விட்டமின் இ அதிகம் உள்ளவங்க கிட்ட மிக குறைவாகவே புற இரத்த நாள நோய் இருப்பது தெரிய வருதுங்க. எப்படி விட்டமின் இ இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் சொல்வது மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இந்த இரத்த நாளங்கள் மேலே பரப்பி உள்ள விட்டமின் இ சென்று உட்காரக்கூடிய புரதங்கள் இருப்பதை இதன் மூலமாக விட்டமின் இ ஹார்மோன்களோட துணை இல்லாமல் நேரடியாகவே இரத்த நாளங்களை விரித்து நிறுத்தி காப்பாற்றும் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த சத்துக்கள் வந்து தேவைப்படுது. ஆகவே மீன் சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டா நம்மளுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகிடும்.